ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். நம்பி வந்தா நல்லவரி, நல்ல குணம் கொண்டவரி, தளபதி டைப் மட்டும் கேட்டு பாரு. எங்களுக்கு ஒரே ஸ்டாலு, தளபதி தான் சூப்பர் ஸ்டார், என்னைக்குமே அவரு தாண்டா தாரு மாறி. நம்பி வந்தா உயிரை கொடுக்க பாசமான உள்ளங்க, எங்க தளபதியோட உள்ளத பத்தி சென்னை புள்ளிங்கள்ல சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி. ஆகாயம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தளபதி அவங்களோட 49வது பர்த்டே. ஸோ அதனால தளபதியோட ரசிகர்கள்கிட்ட அவங்கள பத்தின சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தளபதி நடிச்சதுலேயே உங்களுக்கு ஃபேவரட்டான மூவினா எந்த மூவி? சொல்லாத மனம் சொல்லும். எதனால தெரியாத மனம்? காதல் மேடம், காதலில் கலக்குவாப்பில் நாயுடு அந்த சீன். ஆமாம், அதனால ரொம்ப பிடிக்கும் அந்த படம். ஒரு டைலாக் அப்படியே எங்களுக்கு பேசி காமிச்சிருக்கேன். நீ சொல்லி நான் குடிக்க மாட்டேன், நான் நினச்சாதான் நான் குடிப்பேன். நீங்கள் தளபதி ஃபேனா? ஆமாம். எதனால வந்து தளபதி ஃபேனா? இதனாலனா ஒரு பண்ற நல்ல விஷயங்களால. தளபதி நடிச்ச மூவில எந்த மூவி வந்து ரொம்ப பிடிக்கும்? கில்லி மூவி. எதனால கில்லி மூவி? அந்த ஹீரோயிசம் எல்லாமே, லாஸ்ட் கிளைமேக்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஓகே. விஜய் சார் வந்து நிறைய மூவிஸ் பண்ணிருப்பாங்க, அதுல டயலாக்ஸ் எல்லாம் வந்து செம்மையா இருக்கும். அதுல ரொம்ப பிடிச்ச டயலாக்ஸ்னா எந்த டயலாக்ஸ்? அதுல ரொம்ப பிடிச்ச இந்த இடம் அந்த இடம் அந்த டயலாக். நெக்ஸ்ட் வந்து விஜய் அரசியலுக்கு வர போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருக்கு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, எனக்கு அந்த எதுவும் இல்லை. தளபதி ஃபேனா நீங்க? ஆமா. ஓகே. இன்னைக்கு தளபதி அவங்களோட பர்த்டே, ஓகேவா? அவங்க நடிச்ச மூவிஸ்லயே வந்து எந்த மூவி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கில்லி. எதனால கில்லி? ஏன்னா எல்லாரும் கில்லி கில்லின்றீங்க, எதனால கில்லி? லவ். விஜய் பேசின டைலாக்ல எந்த டைலாக் ரொம்ப பிடிக்கும்? ஐ அம் வெயிட்டிங். எதனால தளபதியோட ஃபேன்? எல்லாருக்குமே பிடிக்கும். அதே மாதிரிதான் நாங்களும். இப்ப அவங்க நடிச்ச மூவிஸ்ல வந்து எந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எல்லா மூவியும் பிடிக்கும். எல்லா மூவியும் பிடிக்கும். நம்பி வந்தா நல்லவரி, நல்ல குணம் கொண்டவரி, தளபதி டைப் மட்டும் கேட்டு பாரு. எங்களுக்கு ஒரே ஸ்டாலு, தளபதி தான் சூப்பர் ஸ்டார், என்னைக்குமே அவரு தாண்டா தாரு மாறி. நம்பி வந்தா உயிரை கொடுக்க பாசமான உள்ளங்க, எங்க தளபதியோட உள்ளத பத்தி சென்னை புள்ளிங்கள்ல சொல்லுங்க. வந்தா உயிரை கொடுக்க பாசமான உள்ளங்க, எங்க தளபதியோட டைப்ப மட்டும் சென்னை புள்ளிங்கள்ல சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே தளபதி. இன்னைக்கு தளபதி உங்களோட பர்த்டே. நடிச்ச மூவிஸ்ல உங்களுக்கு பிடிச்ச மூவி எது? எனக்கு பர்சனலாக பிடிச்ச மூவினா சர்க்கார் அந்த மூவி சொல்லுவாங்க, ஏன்னா அதில் வந்து விஜயோட ஆட்டிடியூட் வந்து பிடிக்கும். ஸோ அதனால சர்க்கார் மூவி ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நடித்த மூவிஸ்ல டைலாக்ஸ் தெரியுமா உங்களுக்கு? நிறைய டைலாக்லாம் பேசுவாங்கல்ல, அதில் ஏதாவது ஒரு டைலாக் உங்களுக்கு பிடிச்சது? துப்பாக்கி படத்தில் சொல்லுவார்ல, ஐ எம் வெயிட்டிங். அப்புறம் இந்த மாஸ்டர் படத்தில் ஒரு டைலாக் ஒன்று, வெயிட் பண்ணுறா நேரில் வரேன்னா அந்த டைலாக். ஏன்னா வந்து அந்த காலத்துல வந்து கேப்டன் எம்ஜிஆர் அவங்களாம் வந்து சினி ஃபீல்ட்ல இருந்து இந்த ஃபீல்டுக்கு வந்தாங்க. ஸோ அவங்க நமக்கு முன்னாடி ஜென்ரேஷன்லாம் அவங்கள வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்ல. இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து தளபதியோட பர்த்டே அன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, என்னவா இருக்கும்? மேபி இன்னொரு லுக் ஏதாவது ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது. அதான் தளபதி நடித்த மூவிஸ்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மூவினா எந்த மூவிஸ்? தெரி சொல்லுவேன். எதனால அந்த மூவி பிடிக்கும்? தெரி, கதையும் நல்லா இருக்கும், ஃபைட் சீன் போலீஸ் கிட்டே பண்ணிருக்காங்க, ஆலோ எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாரு. ஆல் ஓவர் மூவி வந்து உங்களுக்கு பிடிக்குமா? எல்லா ஒரு எல்லார் மூவியும் பிடி எல்லாமே பிடிக்கும். தெரியும் கொஞ்சம் இப்போ வந்து அவங்க அரசியலுக்கு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு, அதை நீங்கள் வந்து அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி நான் அவர் தான் நினைக்கிறோம், நம்ம என்ன நினைக்கிறது? யார் யார் வேணால் அரசியலுக்கு வரலாம், அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. சரி, அப்படி வந்தால் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? எல்லாரும் அக்செப்ட் பண்ணிருப்பாங்க, சொல்ல முடியாதுல்ல. லோகேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ரிலீஸ்னா ஒரு சாங்ஸ் ஏதாவது ரிலீஸ் பண்ணுவாங்க, நியூ மூவி சாங்ஸ் ஏதாவது வரும் அப்படின்ட்டு.
அவங்க நடிச்ச மூவிஸ்லயே எந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நிறைய சொல்லலாம், அதுல ஒண்ணு மெர்சல். மெர்சல் இதனால மெர்சல் ரொம்ப பிடிக்கும். அதுல கிராமத்து இதுவும் சொல்லியிருந்தாங்க, சிட்டி ஒரு எல்லாமே கம்பைன்ட கடைசி சொல்லியிருந்தாங்க, அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவங்க அதே மாதிரி விஜயோட பஞ்ச் டைலாக்ஸ்ல வந்து ஃபேமஸ் ஆனதெல்லாம் நிறைய இருக்கு, அதுல ரொம்ப அதாவது உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுன்னா எந்த டைலாக் சொல்லுவீங்க? அந்த மூணு எழுத்துல ஒரு கவிதை சொல்லணும்னா அம்மா, அந்த ஒரு கவிதை டைலாக் சூப்பரா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து விஜய் அவங்களோட பர்த்டே அன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இப்போ லியோ கூட அவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுலேருந்து நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. லோகேஷ் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சர்ப்ரைஸ் வரப்போகுதுன்னு, அது என்னவா இருக்கும்? இல்லை நான் அதுவும் பார்க்கல அப்டேட் எதுவும். இப்போ விஜய் அவங்க வந்து அரசியலுக்கு வர போறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு வந்து போயிட்டு இருக்கு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அரசியலுக்கு? இல்லை அது அவரோட இஷ்டம் தான், நாங்கள் ஃபேன்ஸ் என்ன பண்ண முடியும்? தளபதி ஃபேன்ஸா நீங்க? தனிப்பட்ட முறையில் இல்ல, அவங்க வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்க தெரியுமா எல்லா படத்துலயுமே. வந்து சர்க்கார் படத்துல வந்து ஆல்ரெடி ஒரு இப்போ வந்து அவன் ஏதாவது வில்லன் ஏதாவது பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி திரும்பி வந்து விஜய் ஒரு ரிவெஞ்ச் கம்பேக் கொடுப்பார்ல, அது வந்து நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து தளபதி அரசியல் வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது மோஸ்ட்லி வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா விஜயோட அப்பாவே வந்துட்டு இந்த மாதிரி அவர் பேர் யூஸ் பண்ணும்போது அவர் வேணாம் அப்படின்னு தான் சொன்னாரு, அதனால அவரு அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். வந்தாங்கன்னா அவர் பேரு கொஞ்சம் அடிபடும் தான் நினைக்கிறேன், அதனால மோஸ்ட்லி மக்களுக்கு அவ்வளவு பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே வந்து ஆக்டர்ல இருந்து அரசியல் வந்தாங்கன்னா அவங்க வந்து அரசியலை கான்சன்ட்ரேட் பண்ணி ஆக்டர்ல ஆக்ட் அந்த இதுல வந்து போயிடுறாங்க, அதனால அவங்க வந்து ஆக்டராகவே லாஸ்ட் வரைக்கும் வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். தளபதியோட பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி லோகேஷ் கணக்கராஜ் சொல்லியிருக்காங்க, ஏன்னா லியோட அப்டேட்ஸ்லாம் நடந்திருக்கு. இப்போ மறுபடியும் லோகேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க, அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ட்ரெய்லர் விடுவாங்கன்னு நினைக்கிறேன், ட்ரெய்லர்லாம் ஃபஸ்ட் வீக் விடுவாங்க. லியோ மூவி வந்து எல்சியூவில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தளபதி ஃபேனா நீங்க? எதனால தளபதி ரொம்ப பிடிக்கும்? நான் ஒரு சின்னதுலேருந்து ரொம்ப ஒரு ஃபேன் தான், ரொம்ப பிடிக்கும் அவரு. அவங்க நடிச்ச மூவிஸ்லேயே வந்து எந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு கில்லி படம் பிடிக்கும். எதனால கில்லி படம்? கில்லி படம் தங்கச்சி இருக்காங்களே ரொம்ப சிஸ்டர், ரொம்ப நான் எனக்கு ரொம்ப தங்கச்சி இருக்கா, அவர் ரொம்ப பாசம் எனக்கு, அதான் ரொம்ப பாசம் தான். அதே மாதிரி ப்ரோ அவங்க நடிச்ச மூவிஸ்ல நிறைய பஞ்ச் டயலாக்ஸ்லாம் இருக்கும்ல, அதுல ஏதாவது ஒரு பஞ்ச் உங்களுக்கு பிடிச்சது? பிகில் தான். அதுல ஏதாவது ஒரு பஞ்ச் டயலாக்? பிகிலே கப்பு முக்கியம், பிகிலே பிகிலே கப்பு முக்கியம் அப்படின்னு. இப்போ அரசியலுக்கு வர போறாங்க தளபதி அப்படின்ற மாதிரி பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு ப்ரோ, அவங்க வந்தா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அக்செப்ட் பண்ணிப்பேன், ஏன்னா ஒரு இப்போ நான் இப்போ 12th மார்க் எக்ஸாம் மார்க் 600 வைர நெக்லஸ் போடுகிறாங்க பாருங்க, இப்போ சிஎம் என்ன போட்டிருக்காரு, ஒன்றும் கொடுக்கல, இவர் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்போ இவருக்கு தான் எல்லாமே வந்தாருன்னா இவர் தான் எலெக்ஷன்லயே வந்த நின்றாருன்னா இவர் தான் ஜெயிப்பாரு, அதனால நீங்க அக்செப்ட் பண்ணிடுவீங்க தளபதி? தளபதி வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க. தளபதி ஃபேனா நீங்க? இல்ல நான் தல ஃபேன். தல ஃபேனா? ஓகே. அப்ப தளபதி நடிச்ச மூவிஸ்ல எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? இப்போ வந்த பீஸ்ட்ல ரொம்ப பிடிக்கும். பீஸ்ட் பிடிக்குமா? எதனால பீஸ்ட் மூவி உங்களுக்கு பிடிக்கும்? அதுல வந்து கொஞ்சம் டார்க் காமெடிஸ், கொஞ்சம் டிஃபரண்டான கரெக்டரா இருந்திருப்பாரு, கொஞ்சம் ஸ்லோவா டிஃபரண்டா தெரிஞ்சிருப்பாரு, அதனால எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி தளபதி வந்து நிறைய பஞ்ச்லாம் பேசுவாங்கல, அதுல நான் சொல்றேன். ஆ சொல்லுங்க. Because I am not a soldier, I am a politician. அப்படினு சொல்றாரு. அந்த டயலாக் தரோம். இப்போ என்ன ஒரு பேச்சு வருதுனா தளபதி அரசியலுக்கு வரப்றாங்க அப்படிங்கற மாதிரி பேச்சுகள் நிறைய வந்துட்டு இருக்கு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி வந்தா அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? வந்தா அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏனா நிறைய பேர் நடிகர்ங்க எல்லாம் இப்போ எம்ஜிஆர், எம்ஜிஆருக்கு அப்புறம் யாரும் ஆனதா இல்ல, எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்புறம் யாரும் ஆவல அவ்வளோ பெருசா. இவர் கண்டிப்பா ஆகற தகுதி இருக்கு, இவருக்கு ஆகார், கண்டிப்பா ஆகும். ஓகே ப்ரோ, இப்போ லியோ வருது, அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கு? இப்போ லோகேஷ்வர சொல்லியிருக்காங்க பர்த்டே அன்னைக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம்ட்டு, என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீ? அது அவர் வாயாலே ரிவீல் பண்ணாதான் நல்லா இருக்கும், நம்மளே எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எப்பவுமே செருப்படி தான் கொடுக்கும், அவரே ரிவீல் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ, விஷ் பண்ணிடுங்க தளபதிக்கு. ஹாப்பி பர்த்டே தளபதி. நீங்க தளபதி ஃபானா? ஆமா தளபதி. இன்னைக்கு வந்து தளபதியோட பர்த்டே, அவங்க நடிச்ச மூவிஸ்ல எனக்கு இதுதான் ஃபேவரட் மூவி அப்படின்னா எந்த மூவி சொல்லுவீங்க? எந்த மூவினா கில்லி. கில்லி மூவி. எதனால கில்லி மூவி பிடிக்கும்? அதில் அந்த ஓட்டேரி நரி, அதனால பிடிக்கும். அதனால தளபதினாலே எல்லாருக்குமே பிடிக்கும், யாருக்கும் பிடிக்காத இருக்காது. தளபதி மூவிஸ்லேயே ஃபேவரட்டான டைலாக்னா எது சொல்லுங்க? ஆதிவாசி அடிக்கிவாசி, அதுதான் ஃபேவரட்டான டைலாகா. இப்போ வந்து விஜய் அரசியலுக்கு வரப்போறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு, அதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அவர் அதில் பேசுனதே என்னன்னா
ஓட்டு போகிறது வந்து காசு வாங்காமல் போடணும் அப்படி அதே எனக்கு பிடிச்சது கரெக்டான வார்த்தை உண்மையான வார்த்தை அது சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க வந்து அரசியலுக்கு வந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? ஆ பண்ணிப்போமே, கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிடுவீங்க. ஆ பண்ணிப்போம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.